ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அந்த ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒன்றை இந்த உலகிற்கு செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன் என நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? ஏன், எதற்காக கடவுள் என்னை படைத்தார்? நான் ஏன் பிறந்தேன்? எதை செய்ய பிறந்தேன் என்று உங்களுக்குள் கேட்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையை வெறுமனே வாழ்ந்து விட்டு எதையும் சாதிக்காமல் இறந்து போகவா, அல்லது எடிசனை போலவும் மகாத்மாவை போலவும் சாதிப்பதற்காகவா? யோசித்து பாருங்கள், உங்களுக்குள் கேட்டு பாருங்கள், வெறுமனே இறக்கப் போகிறேனா, அல்லது அந்த சாதனையாளர்களைப் போல சரித்திரத்தில் இடம் பிடிக்கப் போகிறேனா என்று. எது வேண்டுமோ இப்போதே இப்பொழுதே தேர்ந்தெடுங்கள். ஆனால் தேர்ந்தெடுப்பது பெரிதல்ல, இதற்காக உங்கள் மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிக்க வேண்டும். அவர்கள் 100 முறை 1000 முறை தோல்வி அடைந்து அடைந்து பின் வாங்காமல், என்னால் முடியும், எனக்கான வாழ்க்கை இது, இப்போது மட்டும்தான் என்னால் செயல்படுத்த முடியும் என்று அறிந்தவர்கள் அவர்கள் அனைவரும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் உச்சக்கட்ட தைரியத்தையும் தோல்வியையும் கையாளும் திறன்கள் அனைத்தும் அவர்களுக்கு எப்படி வந்தது என யோசித்து பாருங்கள். தோல்வி ஏற்பட ஏற்பட அவமானங்களை அனைத்தையும் தாண்டித்தான், தடைகளை அனைத்தையும் தகர்த்துத்தான் வெளியே வந்தார்கள். அதை தெரிந்தும் கொண்டார்கள், இதுவும் உங்களால் முடியும், முடியும், நிச்சயம் முடியும் என்று நம்புங்கள். இவர்கள் அனைவரும் சாதனை செய்வதற்கு முன் உங்களைப் போலத்தான் இருந்தார்கள். அப்படியெனில் அவர்களால் முடிந்தது உங்களால் முடியாதா என்று நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து விடுங்கள். சாதனை செய்ய உங்களால் முடியும், அதை விட பெரிய சாதனையை உங்களால் செய்ய முடியும். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே இன்றே இந்த நொடியில் செயல்படுத்த ஆரம்பித்து விடுங்கள். உங்கள் மனதினை வெற்றியில் குவித்து செயல்படுத்தும் போது தான் வெற்றி தானாக உங்களிடம் வரத் தொடங்கும். உங்களுடைய கடந்த காலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் எதிர்காலத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். இப்போதே உங்கள் எதிர்கால கனவுகளை வாழ ஆரம்பித்து விடுங்கள். நீங்கள் எந்த வேலையையும் செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய திறமையை கண்டு கொண்டு முன்னேற ஆரம்பியுங்கள். வருகின்ற தடைகளை அனைத்தையும் முறியெடுத்து விடுங்கள். அப்போது தான் உங்களுக்கான பாதை தெரியும். நீங்கள் வழியே இல்லாத இடத்திலும் பயணம் செய்திருந்தாலும் சரி, நடக்க நடக்கத்தான் பாதை விரியும். வெறித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் போராடும் போது தான் சாதிக்க முடியும். உங்களுடைய கனவை நனவாக்க யாரும் உங்களுடன் செயல்பட மாட்டார்கள் என உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் விடியும் போது உங்கள் பலவீனம் அனைத்தும் பலமாக மாறும் என நம்பிக்கை வையுங்கள். கடவுள்தான் என்னை சாதனை புரியவும் சமுதாயத்தை நல்ல வழியில் முன்னேற்றவும் என்னை அனுப்பியுள்ளார் என்று நினைத்து செயல்படுத்துங்கள். நாட்களை சாதாரணமாக கழித்து கொண்டிருந்தால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தீர்களா என்பதே கேள்விக்குறியாகிவிடும். எனவே நான் தைரியமாக போராடுவேன், ஜெயிப்பதை தவிர வேறு எந்த வழியும் எனக்கு தெரியாது என்று செயல்படுத்த ஆரம்பித்து விடுங்கள். ஜெயித்தே தீருவீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மட்டும்தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரையும், அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.